மிகவும் பின்தங்கி இருக்கும் ஏழை மாணவர்களுக்கான பயணத்திற்கு நாங்களும் உதவ தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9. இல்ல கீழடி போல ஒரு ஆய்வை, ஆதிச்சநல்லூர் கீழடி போல ஒரு ஆய்வை பணமாண்டங்களுக்கு காட்ட முடியுமா? அப்ப எல்லாத்துக்கான அடையாளம் இங்க இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த அடையாளம் இருக்கு, அதை நீ அழிக்க நினைக்கிற. எல்லாம் இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று சொன்ன தஞ்சை முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் இருந்துச்சா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வடமாநிலத்துல வடமாநிலத்துல என்ன இருக்கு? எல்லாமே இங்க இருந்தது எல்லாத்தையும் அழிச்சுட்டு அதுக்குதான் பூசு பூசா நீங்க திட்டங்களை கொண்டு வருவீங்க. வளர்ச்சி திட்டம்ன்ற பேர்ல கொண்டு வந்து விவசாயம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்ப இருக்கக்கூடிய கல்வி, ஏன் மற்ற மாநிலங்கள்ல இப்ப இத்தனை ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில 24 மருத்துவக் கல்லூரி இங்க இருந்ததுக்கான காரணம், அப்ப இங்க இருந்தவங்க தொழில்நுட்ப பார்வையோட செஞ்சிருக்காங்க, மற்ற மாநிலங்கள்ல ஏன் செய்யல? உங்களுடைய தேர்வு தான் இப்ப பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் நடந்த தேர்வு, தேர்வு ரிசல்ட் என்ன வந்திருக்கு? சிபிஎஸ்இ எக்கனாமிக்ஸ் அவுட் ஆயிடுச்சு, கேள்வித்தாள் திரும்ப நடந்ததா இல்லையா? இந்த நீட்டு தேர்வுக்கான கேள்வித்தாள் அங்க அங்க லீக் ஆகும், அவன் எழுதுவான் பரிசு இங்க இருந்து போய் எழுதுறோம். ஏற்கனவே டெல்லியில செத்துருக்கான் நம்ம மருத்துவமான 6-7 பேர் செத்துருக்கான் பிற மாநிலத்துல. நீங்க படிச்சுட்டு இருக்கிறவனே கொள்றீங்க, இப்ப பரிச்சை எழுத போறவனை நீங்க சும்மா விடுவீங்களா? அப்ப என்ன உலக வரலாறுல இந்த கேள்வி எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான். இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு கேட்டாலும் உலக வரலாறுல புரட்சி என்பதும் போராட்டம் என்பதும் சுதந்திரம் என்பதும் விடுதலை என்பதும் சிறு குழுக்களால் தொடங்கப்பட்டது. அது நீங்க இவங்க தொடர்ச்சியா சொல்வாங்களே தமிழகத்திற்கு அணுகி வைக்கப்படுகிறது, ஆனா அது மாதிரி தான் இங்க நடக்குது. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏன் இங்க உயர் நீதிமன்றம் சொல்லுதுல இந்த மாநிலத்தில் தேர்வு நடத்தணும்? உச்ச நீதிமன்றம் அப்ப நீங்க என்ன உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த மாநிலத்துல இருந்து கூட தேர்வு மையங்கள் குறித்து ஆய்வறிக்கை போய் சேர்ந்திருக்கா? இல்ல இல்ல நீதிபதிகள் வெளியில வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கான அழுத்தம் எங்களுக்கு தலையீடுகள் அதிகமா இருக்கு, மக்கள் எல்லாமே நீதிபதியா பேசுனாங்க இல்லையா? தேர்வு எழுதும் சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு தலைமுறைகள் மாணவர்கள் இருக்கு, இதனால தேர்வு முடிவுல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறீங்க? கண்டிப்பா நியாயம் கிடைக்காதுங்க. ஏன்னா அவர்கள் பிள்ளைகளை என்ன சொல்ல, முன்னாடி சொன்ன மாதிரி கேள்வித்தாள் அவுட் பண்ணி அவர்களை வெற்றி அடைய வச்சு நாமெல்லாம் முட்டாள்கள் மூளை இல்லாதவர்கள் நிரூபித்து நம்ம மண்ணில் அவர்கள் படிக்க வைக்கிறது தான் முடிவு பண்ணுவாங்க. அமீர் சொன்னது போல நாங்க வன்முறையை கையில் எடுக்கல, ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் அழைச்சு எங்கள் பிள்ளைகளை வாழ விடாம வேற எவர் வந்தாலும் நாங்க ஒத்துக்க முடியாது. ஆனா அந்த பிள்ளைகளையும் நான் அவங்க மதிப்பேன், உயிரா நினைக்கிறேன். ஆனால் எங்களை அழிச்சுட்டா அவர்களை உள்ள கொண்டு வருவாங்கன்னா ஒரே ஒரு மாணவன் கூட உள்ள வர முடியாது. அரசு மட்டும் இல்ல, நீதிமன்றமே இந்த விஷயத்தை தடை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தையே பாரதிய ஜனதா கட்சி கையில வச்சிருக்கு, அதான் பாக்குறோம்ல. அப்புறம் என்ன, நீங்க பிற இடங்களுக்கு போகும்போது நீதிபதி இயக்கங்கள் இந்த கேள்வி சரி இதுக்கப்புறம்
தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையின் தற்போதைய நிலைமை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து திணிக்கப்பட்டு வரும் அசாதாரண சூழ்நிலையின் தொடர்ச்சியாக எங்கள் மாணவ செல்வங்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் தாக்குதலாக நீட் தேர்வு இருக்கிறது. இந்த அந்த தேர்விலும் கூட என் பிள்ளைகள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் தேர்வு மையங்கள் அமைக்காமல் வெளி மாநிலங்களுக்கு அவசர கதியிலே போய் சேர வேண்டிய பண்மையான நிலையை உருவாக்கி இருக்கிறது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு. இந்த இக்கட்டான சூழ்நிலை என் பிள்ளைகளை மன வலிமையோடு எதிர்கொள்ள தயாரானாலும் தேர்வு மையத்தை நெருங்க விட முடியாத நிலையில் வலிந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை இம்மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளின் உழைப்பும் முயற்சியும் கூட வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதே மைய அரசின் நோக்கமாக இருக்கிறதோ என்று ஐயப்பானது அவர்கள். தேர்வு எழுத அயல் மாநிலங்களுக்கு செல்லும் இம்மாணவ செல்வங்கள் தேர்வு மையத்திற்கு சென்று தேர்வு எழுதி தாயகம் திரும்புவதற்கான விமான பயண ஏற்பாட்டை போர்க்கால அடிப்படையிலே தமிழக அரசு செய்து தருவதற்கு என் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டும். தனியார் சிலர் உதவிகள் செய்தாலும் அரசை தாமதிக்காது ஏற்பாடு செய்ய வேண்டும். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கும் ஏழை மாணவர்களுக்கான பயணத்திற்கு நாங்களும் உதவ தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9-8-8-4-2-8-4-8-5-3 இது ஒரு தொலைபேசி. இன்னொன்று 9-8-8-4-8-4-2-9-2-9 இரண்டு தொலைபேசி நம்பர். இந்த நிலையை அவங்க தொடர்பு கொள்ளலாம். அவசர நிலை கருதி நாங்கள் இந்த ஏற்பாட்டில் பங்கு கொண்டால் என்றைக்குமே நீட் தேர்வை தமிழ்நாடு ஏற்காது. கடந்த ஆண்டு நீட்டை எதிர்த்த தமிழ்நாட்டில் மையம் மையங்கள் ஏற்க வைத்ததன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி அரசின் நோக்கம் வெற்றி பெற்றுவிட்டதாக மத்தியில் இருப்பவர்கள் நினைத்தால் அது அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றங்க அளிக்கப்போவது உறுதி. தமிழ்நாடு நீட்டை ஏற்றுக்கொண்டது என்கின்ற புலித்தோட்டத்தை உருவாக்குகின்ற முயற்சி நீங்கள் தோற்கப் போவது உறுதி. எங்கள் பிள்ளைகள் உள்ளம் சோர்ந்து விடாமல் இருக்கவே நாங்கள் இப்போது நீட் தேர்வு விஷயத்தை அறவழியிலே கையாளுகிறோம். தேர்வுக்காக வெளிமாநிலம் செல்லும் என் பிள்ளைகளுக்கு ஏதேனும் துயரங்கள் இருந்தால் அங்கு இருப்பவர்கள் எதிர்வரும் காலத்தில் எதற்காகவும் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இந்த நேரத்தில் கேரளாவுக்கு தேர்வு எழுத வரும் தமிழக மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம். அவருக்கு எங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.